அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி ஒரு சிறந்த குடும்ப தலைவன் அப்படின்றதுல தான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்றதுல சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிற அரசியல் தலைவர்களை ஒப்பிடும் போது சீமான் மட்டும் தான் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அது மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தோட அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியதே தன்னுடைய முதல் குடும்பமாக தான் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு உறுதியான அரசியல் தலைவனாக இருந்துட்டு இருக்கிறதுனால நாம் தமிழ் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா சீமான் போலவே நம்மளும் ஒரு சிறந்த குடும்ப தலைவனாகவும் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒரு ஹீரோ இருக்கணும் அப்படின்றதுக்கு உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமானுடைய முதல் அறிகுறியா என்ன இருக்கும் அப்படின்னா கட்சி உங்களுக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்க முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத ஒரு அறிகுறியாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தரதை வச்சு குடும்ப அரசியல் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கும் சரி தன்னுடைய மகனுக்கும் சரி எந்த ஒரு கட்சி சம்பந்தமான பொறுப்புகளையும் தராம வெறும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர்களா மட்டுமே சீமான் வச்சிருக்காரு. இதுவே பாத்தீங்கன்னா பிற அரசியல் கட்சிகள் இருந்து நாம் தமிழ் கட்சியை எந்த அளவுக்கு தனித்து காட்டுது அப்படின்றது நம்ம எல்லோராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு குடும்ப அரசியலாக மாறிடக்கூடாது அப்படின்றதுல சீமான் ரொம்பவே கவனமாக இருக்க காரணத்தினாலதான் தன்னுடைய மனைவியை எந்த ஒரு பொறுப்புலையும் சரி எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளுக்கும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வச்சு இல்லாம வெறும் கட்சிக்கு ஆதரவாளர்களை மட்டும் வச்சிருக்காரு. இது ரொம்பவே சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீமான் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தர்றத பிற திமுக உடைய கைகூலிகள் குடும்ப அரசியல் தான் சீமானம் பண்றாரு அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.